இளைஞரணியின் சார்பாக தம்பி சூர்யா அவர்களையும் சகோதரி மகாலட்சுமி அவர்களையும் வாழ்த்துவதோடு தம்பிக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். நாம் அனைவரும் அரசியல் பயணத்திலே நம்ம பயணித்துக் கொண்டிருந்தாலும் இல்லற வாழ்க்கை என்பது ஒரு தனிப்பட்ட, அது ஒரு தனி உலகம். நம்ம அரசியல் இருக்கிறோம், நம்மளை வந்து மற்றவர்கள்லாம் தலைவர்கள் தலைவர்கள் சொல்றாங்க, தொண்டர்கள் நம்ம பின்னாடி இருக்கிறாங்கன்றதுக்காக அரசியல் இருந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க ஒரு இல்லற வாழ்க்கையில துவங்கி இருக்கிறீங்க. இந்த வாழ்க்கை என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு வாழ்க்கை. எப்படி சொல்றேன்னா, நீங்க இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியில ஒரு தொண்டனா இருந்தது ஒரு தலைவருக்கு கீழே, ஆனா இன்னைக்கு நீங்க இதுக்கப்புறம் வாழப்போற வாழ்க்கை வந்து வித்தியாசமா இருக்கும். நீங்க அரசியல் கட்சி தலைவனா மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்தா மனைவிக்கு கணவனா இருக்கணும், நண்பர்களுக்கு நண்பரா இருக்கணும், அண்ணன் தம்பிக்கு அண்ணனாவோ தம்பியாவோ பெற்றோருக்கு பிள்ளையாவோ, இப்படி பல முகம் இருக்கும். நம்ம அரசியல் இருக்கிறோம், நம்ம எல்லாம் ரோட்ல போனா இல்ல கட்சிக்கு போனா எல்லாம் நம்ம வாழ்க வாழ்கன்னு கத்துறான்றதுக்காக வீட்டுக்கு வாங்கினா கொண்டாட்டிக்கிட்டையும் இல்ல வீட்டுல இருக்கிற சொந்த மன்னிட்டே நம்ம அதை உரிமையாக கேட்க முடியாது. அதனால பல முகம் இருக்குது. அந்த எல்லா முகத்துக்கும் ஒரு அஸ்திவாரம் தான் இந்த திருமண வாழ்க்கை. அப்படி அந்த திருமண வாழ்க்கையை துவங்குற உங்களுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய இளைஞரணியின் சார்பாக வாழ்த்துக்களை கூறி தலைவருக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி மகாலட்சுமி அவர்களுக்கும் இன்றே திருமணம் என்றும் காலை சிறப்பாக நடைபெற்று அதன் பிறகு இங்கு நடக்கும் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி சூர்யா அவர்களை பல வருடங்களுக்கு முன்னால் இருந்து தெரியும். என்னுடைய தந்தைக்கு சிறிது காலம் காரோட்டியாக ஓட்டுநராக இருந்தார். இளைஞர், லோக் ஜனசக்தி கட்சியில் ஈர்க்கப்பட்டு இளைஞரணியில் பல பதவிகளை வகித்து இன்றைக்கு லோக் ஜனசக்தி கட்சியின் எஸ்சி எஸ்டி பிரிவின் மாவட்ட தலைவராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறவர். அவர் ஓட்டுநர், அவருடைய தொழில் ஓட்டுநர் தொழில். எனக்கு முன்னால் பேசியவர்கள் பல ஒற்றுமைகளை சொன்னார்கள். அவருடைய தந்தைக்கும் முத்தமிழஞ்சர் கலைஞர் தலைமையில்தான் திருமணம் நடைபெற்றது என்று. 1985 என்னுடைய திருமணத்தையும் நடத்தி வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை உங்களிடம் மற்றொன்றையும் கூறினார்கள். அவருடைய தாத்தா பெயர் பெரியசாமி என்று. என்னுடைய தாத்தா பெயரும் பெரியசாமி. ஐயா பெரியாருடன் நெருங்கிய நட்பு கொண்டு அவர் ஆரம்பித்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் ஆம்பூர்கிளை தலைவராக பணியாற்றியவர். அயோத்திதாஸ் பண்டிதரை பின்பற்றி 1920களிலேயே இந்து மதத்தை விட்டு புத்த மதத்தை தழுவியவர். இந்த பரம்பரையில் நானும் இருக்கிறேன் என்பது எனக்கு பெருமை. இன்றைக்கு நடைபெற்று இருக்கின்ற இந்த திருமண விழாவில் புதிய பாதையை நோக்கி பயணிக்கும் சூர்யா அவர்களுக்கு, அவர் ஒரு ஓட்டுநர், இவ்வளவு நாள் டிராபிக் போலீஸை பார்த்துதான் பயந்து வந்திருக்காரு. இன்னைக்கு வீட்டுல ஒரு டிராபிக் போலீஸ் வந்திருக்காங்க. அதனால அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு டிராபிக் போலீஸ் வந்திருக்காங்க. கண்ட்ரோல் என்று சொன்னால், ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு வரும் பொழுது அந்த வீட்டுக்கு மட்டுமல்ல, அவர் இருக்கும் பகுதிக்கே ஒரு சிறப்பு செய்பவளாக இருக்க வேண்டும். வரும் சந்ததியினரை படித்து ஒரு சந்ததியினரை உருவாக்க சக்தி பெண்களுக்கு எப்பொழுதும் உண்டு. ஒரு ஆணின் வாழ்க்கை
பிரகாசமாக இருக்கிறது, அவர் செய்யும் தொழிலில் சிறப்பாக இருக்கிறார், இல்லை அவர் ஈடுபடக்கூடிய அரசியலில் சிறப்பாக செயல்படுகிறார் என்று சொன்னால் அவர் பின்னால் இருக்கக்கூடிய அந்த பெண் தான் முக்கிய காரணமாக இருப்பாள். ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல அவள் வசிக்கக்கூடிய பகுதியையும் சிறப்பானதாக ஆக்கக்கூடிய சக்தி அந்த பெண்ணிடம் இருக்க வேண்டும், இருக்கும். அதே போல இந்த மகாலட்சுமி மகாலட்சுமியாக இந்த பகுதிக்கு வந்திருப்பது இந்த பகுதிக்கும் அவருடைய இல்லத்திற்கும் ஒரு சிறப்பு சேர்ப்பார். இருவரும் தங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும், அவைகள் நாங்கள் பேசி பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன்.